ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் சூரிய வச்சந்தன் பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல் சூர்யா டாக்கிக்கல். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அழகான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் லாஸ்ட் மந்த்தாக நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் பாதி பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு பாதி பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ கேட்டுட்டு உங்களுக்கே இந்த படம் பார்க்கணும்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் பண்ண ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஒரு சீனுமே அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பிலே வச்சுருந்தாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட ஒன்லைன் இந்த டேரக்டருக்கு எப்படி தோணுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடு கடலில் ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு, சரக்குகளை ஏற்றிட்டு கொண்டு போகிற ஒரு கண்டெய்னர் ஷிப் போயிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு புயல் அடிக்குது. அந்த புயலில் மாட்டி ஒரு கண்டெய்னர் மட்டும் கடலில் விழுந்தா என்ன ஆகும், அப்படி விழுந்த அந்த கண்டெய்னருக்குள்ளார ஒரு பொண்ணு இருந்தால் என்னவாகும், அந்த பொண்ணு கர்ப்பிணியாக இருந்தால், அதே இடத்துல அவளுக்கு பிரசவமும் ஆயிருந்தா, அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் எப்படி வந்து சேஃபாக லேண்டு திரும்புவாங்க, அப்படி திரும்பினாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த ஒன்லைன். இந்த படம் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அந்த குழந்தை பிறக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டேரக்டர் நேம் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட டேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் பென்டோ. இந்த படத்தில் ஹீரோனா நடித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணா கேஸ்டில்லோ அண்ட் அந்த ஹீரோனோட ஹஸ்பண்டாக நடிச்சிருக்காங்க. அவர் தான் ஹீரோ. ஹீரோட நேம் பார்த்தீங்கன்னா டமர் நோவாஸ். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் வந்து ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, ஃப்ராங்க் மாண்டோசெல் அண்ட் லுகாஸ் பெயர்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் யுனெக்ஸ் மெண்டியா. அவரோட சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் இருக்கும். அந்த கண்டெய்னரை எப்படியோ ஒரு வழியாக ஓட்ட போட்டு அந்த பொண்ணு அந்த கண்டெய்னர் மேலே ஏறி நின்று பார்ப்பா, பரந்த கடலில் அந்த ஒரு கண்டெய்னர் மட்டும் மிதந்துட்டு இருக்கும். அந்த கண்டெய்னர் மேலே இவன் நிற்கும் போது ஒரு 360 degrees அந்த கேமரா ரொட்டேட் பண்ணி அந்த கண்டெய்னரை காட்டுவாங்க பாருங்க, வேற லெவலில் இருக்கும் அந்த ஃப்ரேம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் வந்து உண்மை கதையான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக கிடையாது, இது ஒரு ஃபிக்ஷனல். இது வந்து ஒரு ஸ்பானிஷ் படம். ஸ்பெயின் நாட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. பசி பஞ்சம் பட்னினால என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டில் இருக்க கவர்மெண்ட்டே வந்துட்டு சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம படத்தில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடி தான். ஸோ அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ஒய்ஃபை எப்படியாவது சேவ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இந்த நாட்டிலேருந்து, அதாவது ஸ்பெயின்லேருந்து அயர்லாண்ட் போயிடலாம், அங்கே போய் நம்மளோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுறான். அங்கே வந்து எந்த வழியாகவும் ட்ராவல் பண்ண முடியாது, எல்லா இடத்துலையுமே ஆர்மி மேன் நிற்கிறாங்க, அங்கே ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக கலவரம் அப்படி இப்படின்னு நடந்துட்டு இருக்கு. அதனால் எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கார்கோ ஷிப்பில் போயிடலாம், ஈஸியாக இருக்கும். அங்கே இருக்க ஒரு ஏஜென்ட் வந்து கண்டெய்னர் மூலமாக ஏற்றி உங்களுக்கு கார்கோ ஷிப்பில் கொண்டு போயிட்டு அயர்லாண்டில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போகிறான். இவங்க எல்லாரும் ஒரு வழியாக கண்டெய்னரில் ஏறிடுறாங்க. கண்டெய்னரில் ஏறி போகும்போது ஒரு பாதி இடத்துல நிப்பாட்டி கண்டெய்னர் ஃபுல்லாக இருக்குது, கண்டெய்னர் ஃபுல்லாக இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் இன்னொரு கண்டெய்னர் வர அதில் பாதி பேர் ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஹீரோவும் அந்த கண்டெய்னரில் போயிடுறான். ஹீரோயின் தனி கண்டெய்னர், ஹீரோயின் வந்த கண்டெய்னர்லேயே அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வேறு கண்டெய்னர், ஹீரோயின் வேறு கண்டெய்னரில் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு செக் போஸ்ட் வருது, அதாவது அந்த ஹார்பர் கிட்ட ஒரு செக் போஸ்ட் வருது. அந்த செக் போஸ்ட்டில் வந்து ஆர்மி மேன் என்ன செக் பண்ணுறான், இந்த கண்டெய்னருக்குள்ளாரே ஒரு சீக்ரெட் பாயிண்ட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே மக்கள் ஒழிஞ்சிக்கிறாங்க, அது எப்படியும் ஆர்மி மேன் கண்டுபிடிச்சிட்றான், உங்கள் எல்லாரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா உங்களை நான் பத்திரமா பார்த்து உங்களை சேவ் பண்ணிடுறேன், இல்லைனா நான் இங்கேயே உங்களை சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுன்னா அந்த கண்டெய்னரை திறந்து அந்த சீக்ரெட் பாயிண்ட்டை திறந்து அந்த கண்டெய்னருக்குள்ளேருந்து எல்லாம் வெளில வராங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அவங்க சொல்கிறத நம்பாமல் கண்டெய்னருக்குள்ளார எப்படி மக்களை மட்டும் ஏற்றிட்டு போக மாட்டாங்க, அதுக்குள்ளே பாக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த கார்கோலாம் கொண்டு போகிற ஷிப்மெண்ட் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அப்போ அந்த பாக்ஸ் மேலே ஏறி படுத்துக்கிறான். ஸோ அதனால் அவன் மட்டும் தப்பிச்சிட்றா, அங்கேருந்து எல்லாத்தையுமே வந்து அந்த ஆர்மியன் சுட்டு கொண்டுறான். ஒரு வழியாக அந்த கண்டெய்னரும் வந்து ஷிப்புக்குள்ளே ஏறுது. அந்த கண்டெய்னருக்குள்ளார ஒரு 5 boxes இருக்குது, அந்த 5 boxes மேலே அவர் ஏறி படுத்ததுனால அவர் தப்பிச்சிட்றான். அந்த 5-6 பெட்டிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு டிஷர்ட் இருக்குது, ஹுட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த டிஷர்ட்ஸ் இருக்குது, இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாக டிவி இருக்குது, இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டப்பர்வேர் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னர் சும்மா அந்த சாப்பாடு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுப்பாங்களா அந்த மாதிரி டப்பா இருக்குது, இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குது, இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் இருக்குது. மொத்தமாக இந்த 5 boxes இருக்குது, இந்த 5 boxes இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னர் அப்படியே ஷிப்பில் ஏறுது. ஒரு 2 நாள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு ஒரு நல்ல பயங்கரமான இடி இடிக்குது, கடல் வந்துட்டு அப்படியே ரஃப் ஆகுது, அலைகள்லாம் பெரிய பெரிய அலைகளாக வருது. ஸோ இதில் கப்பல் மேலே ஏறி இறங்கும் போது அதுலேருந்து மேலே இருக்கிற கண்டெய்னர் கீழே விழுது, 2 containers சேர்ந்து கீழே விழுது. அதில் ஒரு கண்டெய்னரில் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. ஹீரோயின் கடலில் விழுந்த அந்த அதிர்ச்சியெலாம் மயக்கமாயிறாங்க. கண்ணு முடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது அந்த கண்டெய்னருக்குள்ளார. அந்த கண்டெய்னரில் வந்து ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க, அந்த கூட ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு 4-5 பேர் ஏறியிருந்தாங்க இல்லையா, அவ்வளோ அதில் ஒருத்தி வந்து ட்ரில்லர் மிஷின் வச்சிருப்பா. ஸோ அந்த ட்ரில்லர் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டு வெளியில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அந்த ட்ரில்லர் மிஷின் இருக்கும், ப்ளஸ் அவள் போட்ட ஓட்டை அண்ட் இந்த ஆர்மி மேன்லாம் சுட்டாங்கல்ல, அந்த கண்டெய்னருக்குள்ளே சுடும்போது அங்கங்கே ஓட்டை விழுந்திருக்கும், அந்த ஓட்டைகள் இருக்கும். ஸோ கண்டெய்னர்லாம் அங்கங்கே ஓட்டை இருக்குது, கண்டெய்னர் அந்த ஓட்டை வழியாக தண்ணி உள்ளே வளர்ந்துட்டு இருக்கு. இதை அந்த ஓட்டை வழியாக நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க. சுற்றிலும் கடல்
கடல் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்ட பார்த்து அதிர்ந்து போயிட்டு ரொம்ப ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்காங்க பிளஸ் வீக்காகவும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பிரெக்னெண்ட்டாக நிறம் மாத கர்ப்பிணி ஃபுல்லாக ரொம்ப வீக்காக இருக்குது நம்ம ஹீரோயினோட பாடி. ஸோ அந்த ஓட்ட வழியை பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் ஒரு கண்டெய்னராக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே சாப்பிட்றது கையில் இல்லை, இருக்கிறது வெறும் ஒரே ஒரு பண்ணு துண்டு ரெண்டு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு எப்படி சர்வை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கையில் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனும் கீழே விழுந்ததில் அதிர்ச்சியில் வந்து லைட்டாக டிஸ்பிளே போய் உடஞ்சிருக்கும். கடைசியில் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்டுக்கு ஃபோன் போகாது. ஒரு வழியாக ஹஸ்பண்டே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் அடிப்பான், நீ எங்கே இருக்கிற, இந்த மாதிரி நான் வந்து வந்த கண்டெய்னர் வந்துட்டு என்னை இறக்கி விட்டுட்டாங்க, ஸோ நான் இன்னும் ஸ்பெயினில் தான் இருக்கிறேன், நீ சேஃபாக போயிட்டு அப்படின்னு கேட்கும்போது நான் போயிட்டு இருந்த ஷிப்லேருந்து கண்டெய்னர் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் தன்னோட ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டு இருப்பா. அவனும் கேட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிடுவான், என்ன சொல்கிற இப்படியா அப்படியா என்னாச்சு எப்படி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸாக கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் எப்படியாவது நான் உன்னை வந்து சேவ் பண்ண வந்துடுவேன், நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, தைரியமாக இரு, எந்த இடத்துல விழுந்துட்டுருக்கேன்னு உன்னோட செல்ஃபோன் டவரை வச்சு நான் கண்டுபிடிச்சி வந்தாரேன், ஃபோனை மட்டும் ஆனில் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுவான். இவ்வளோ இவளுக்கு அப்போ தான் ஒரு தைரியமே வரும், எப்படியும் நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ஒரு 4-5 நாள் போயிட்டுருக்கு, கையில் இருக்க சாப்பாட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுருக்கா. கையில் இருக்க அந்த ட்ரில்லர் மிஷின் ஒரு பொண்ணு வச்சிருந்தான்னு சொன்னாலே அந்த ட்ரில்லர் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு மேலே ஏறலான்னு ட்ரை பண்ணிட்டுருப்பான். ஸோ இப்படியே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு 4-5 நாள் போன உடனே ப்ரெக்னன்சி பெயின் எடுத்துரும். அந்த நேரம் பார்த்து கடல்லே அந்த கடல் தண்ணி முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலே வந்து குழந்தை பிறக்கும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. இந்த சிஜி டீமுக்கும் விஎஃப்எக்ஸ் டீமுக்கும் ஒரு பெரிய சல்யூட் கொடுத்து அவனும் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோ ரியாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இவ குழந்தையும் பிறந்துடும், குழந்தை கஷ்டப்பட்டு பால் கொடுத்து அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையும் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே உன்னையும் என்னையும் உன்னோட அப்பா வந்து காப்பாற்றிடுவார், நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில் வந்து அந்த ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் இதெல்லாமே இருக்கும். இது உன்னோட அக்கா, உன்னோட அக்கா இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் இறந்து போயிட்டா, அது என்னோட தப்பு தான், எவ்வளவோ சொல்லியும் வெளியில் வந்து அப்போது கர்ஃப்யூ நடந்துட்டுருக்கோம், வெளியில் யாரும் வெளில வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ சொல்லியும் நான் கேட்காம உங்கள் அக்கா வந்து ரொம்ப அடம் பிடிச்சா, நான் விளையாடணும் வெளியில் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா, பட் வெளியில் இந்த சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்குன்னு தெரியும், பட் தெரிஞ்சும் நான் அவளை அலோவ் பண்ணேன், அதனால் இந்த மாதிரி ஆர்மி பீப்புள்ஸ் வந்து அவளை கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டாங்க, ஸோ அவள் இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லா கதையும் அவள் குழந்தைக்கு சொல்லிட்டு இருப்பா. பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தையும் அப்படியே அழகாக பார்த்துட்டு அம்மா சொல்கிறத கேட்டுட்டு அம்மா சொல்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்படியே காமிச்சிட்ருப்பாங்க. இப்படியே ஒரு 20 நாள் அந்த கண்டெய்னரில் போகுங்க. கரெக்டாக இதுக்கு மேலே வந்துட்டு முக்கால்வாசி இந்த கண்டெய்னர் முழுகிரும், இதுக்கு மேலே வேறு வழியே கிடையாது, எப்படியும் வந்துட்டு கண்டெய்னர் மேலே போனால் தான் நம்மளால் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர் மேலே போயிடுவா. ஸோ அங்கேருந்து மீன் பிடிச்சி சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். ஒரு வேலையை அந்த கண்டெய்னர் முழுக போகிற நேரம் 21 நாள், அது வரைக்கும் அப்படியே அந்த கண்டெய்னரில் ஓட்டிடுவா. நம்ம தப்பிக்கலனாலும் பரவாயில்ல, குழந்தைய தப்பிக்கணுன்றதுக்காக அந்த குழந்தைக்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த ஹெட்ஃபோன்ஸு, அந்த கண்டெய்னர், அந்த டப்பா பாக்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா டப்பர் வேர் பாக்ஸு, அதெல்லாம் வச்சு அந்த ஹெட்ஃபோனெல்லாம் வச்சு கட்டி ஒரு போட் மாதிரி, சின்ன ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணுவா. இதில் ஒரு சீன் வந்துட்டு டால்ஃபினை காமிச்சிருப்பாங்க, அந்தளவுக்கு தத்ரூபமாக இருக்கும். இந்த கண்டெய்னர் முழுகிரும், குழந்தை வந்து கண்டெய்னருக்கு மேலே இருக்கும், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த கண்டெய்னருக்குள்ள போகிற டைமில் அது கரெக்டாக அந்த கண்டெய்னர் கடலுக்குள்ளே முழுகிரும். ஃபோட்டோ எடுக்க போகிற டைமில் ஒரு ரோப் அங்கே உள்ளே இருக்கும், அது காலில் மாட்டிக்கும். அவர் கத்தி ஒன்று கையில் வச்சிருப்பா, அந்த கத்தியை வச்சு அந்த ரோப்பை கிழிப்பா. ரோப்பை கிழிச்சிட்டு அவள் மேலே ஏறி போகும்போது குழந்தை வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்கும், இவன் வந்து ஒரு இடத்துல தனியாக நீச்சல் அடிச்சுட்டு இருப்பா. குழந்தை எங்கே இருக்குது, நோவா, அந்த குழந்தையோட பேர் வந்து நோவா, நோவா நோவான் சொல்லி கூப்பிடும்போது எங்கே இருக்குன்னு தெரியாதா. அப்போது ஒரு டால்ஃபின் ஒன்று குழந்தைகிட்ட போயிட்டு அந்த டால்ஃபின் கடலுக்கு மேலே வந்து மூச்சு வாங்கும், பார்த்தீங்களா, மூச்சு விடும்ல, அப்போ மூச்சு விடும்போது அதுக்கு அந்த தண்ணிலாம் அப்படியே வந்து மலை சாரல் மாதிரி விழும்ல, அந்த தண்ணி வந்து அந்த குழந்தை மேலே விழும். அந்த குழந்தை மேலே விழுந்த உடனே அவள் அழ ஆரம்பிக்கும், அந்த குழந்தை அழ ஆரம்பிப்பா பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அந்த சீன் வந்துட்டு அந்த டால்ஃபின் வந்து அந்த குழந்தையை வந்து சேவ் பண்ணியிருக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், ஓகே எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைய வந்து குழந்தையும் சேஃப் ஆகிடும், அம்மாவும் சேஃப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மியூசிக்கும் வந்துட்டு அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக அந்த மியூசிக் போட்டிருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு சீன் நடந்திருக்கும், இதை சொல்ல மறந்துட்டேன். கண்டெய்னரில் இருக்கும்போது மேலே ஒரு நைட் சீன், ஒரு நைட் டைமில் வந்து நான் ஹஸ்பண்ட் ஃபோன் அடிப்பாள், இந்த மாதிரி என்னை வந்துட்டு ஆர்மி பீப்புள் வந்து சுட்டுட்டாங்க, அந்த இடத்துல நீ எப்படியே தப்பிச்சு வந்துரு, நீ வந்து தைரியமான பொண்ணு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ எப்படி தப்பிச்சு வந்துடுவேன்னு சொல்லிட்டு என்னை ப்ராமிஸ் பண்ணு சொல்லும்போது, உனக்கு ஒன்று தெரியுமா, நம்மளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் நீ ஆசைப்பட்ட மாதிரி பெண் குழந்தை தான் பிறந்திருக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா, எதுக்காக நான் ஃபோன் பண்ணேன்னா உங்ககிட்ட வந்துட்டு லாஸ்ட்டாக குட் பை சொல்லணும், அதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லும்போது அந்தளவுக்கு மெல்ட்டிங்காக இருக்கும் அந்த சீன். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு போட் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ வந்துட்டு இந்த பருந்துலாம் வந்து அந்த குழந்தையை சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கும், அந்த சின்ன போட்டை சுற்றி பறந்துகிட்டே இருக்கும். தூரத்துலேருந்து பார்ப்பாங்க, அந்த என்னடா அது ஏதோ பருந்து பறந்துட்டுருக்கே, போய் கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வரும்போது அந்த சின்ன போட்டில் ஒரு குழந்தை, அந்த குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய அப்படியே தூக்கி வச்சுட்டு இந்த குழந்தை எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது தான் ஒரு அந்த ஹெட்ஃபோனில் ரோப் பண்ணியிருப்பான்னு சொன்னால, அந்த ரோப்பு வந்துட்டு அந்த கடலுக்கு உள்ளார போயிருக்கும், அந்த ரோப்பை இழுத்து பார்ப்பாங்க. இழுத்து பார்த்தோன்னா அந்த ஹீரோயின் கடல்லேருந்து வெளியில் வருவாள்,
அப்புறம் சிபிஆர்லாம் பண்ணி ஒரு வழியாக அந்த குழந்தைய அந்த ஹீரோயினை காப்பாற்றிடுவாங்க. ஹீரோயினை காப்பாற்றின உடனே அவள் கேட்குறது, என் குழந்தை எங்கே அப்படின்னு கேட்பா. அந்த குழந்தையும் உயிரோட தான் இருக்குது, பத்திரமா தான் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நாங்கள் காப்பாற்றிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஷிப்லேருந்து அந்த போட்லேருந்து நேராக வந்து அயர்லாந்து கூட்டிகிட்டு போவாங்க. இதோட அந்த இடத்துல வந்துட்டு நோ வேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைட்டில் போட்டு முடிப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹாலிவுட் படத்தில் இந்த மாதிரி ஒரு க்யூரியஸை டெவலப் பண்ணுறது, லைஃப் ஆஃப் பைலாம் பார்த்துருப்போம். அவனும் போட்லேருந்து அவனா அந்த இடத்துல வந்து ஒரு போட்லேயே இருப்பான், போட்டுக்குள்ளார எல்லாமே இருக்கும், போட்டுக்குள்ளே ஃபுட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இந்த படத்தில் வெறும் கண்டெய்னருக்குள்ளேருந்து நம்ம அதை சாப்பிட்றது கூட எதுவுமே கிடையாது, அதை வந்து தப்பிச்சு ஆகணும். தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லை, அந்த ட்ரில்லர் மிஷினை வச்சு ஓட்ட போகலான்னு பார்த்தா ட்ரில்லரும் பாதிலே நின்று போயிடும். அப்புறம் பிளேடை வச்சு அறுத்து ரோப்பை வச்சு கட் பண்ணி ரோப்பை வச்சு இழுத்து அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். அந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியும் அதை கஷ்டப்பட்டு. அந்த குழந்தை வேற இது பத்தாத குறைக்கு குழந்தை வேற அந்த இடத்துல பிறந்து அந்த குழந்தைய சேவ் பண்ணுன்றது ரொம்ப ஒரு என்னடா ஒரு வாழ்க்கையில ஒரு இந்த இடத்துல வேற ஏதாவது ஆண்மகன் இருந்திருந்தாங்க, வேற ஏதாவது அந்த ஹீரோ மாட்டின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு மனதைரியம் இருக்குமா அப்படின்னு தெரில. இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சது என்னன்னா, எந்த அளவுக்கு எவ்வளோ சுச்சுவேஷன் டீப்பான நம்மளை போட்டு தாக்குனாலும் மனதளவில் நம்ம நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்தோம்னா எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதை வந்து எனக்கு புரிய வச்சது. ஸோ இந்த படம் உங்களுக்கு நான் சொல்ல கதை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கே இந்த படம் பார்க்கணும் நம்பிக்கை வரும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட ஐஎம்டிபி ஸ்கோர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.4 out of 10 கொடுத்துருக்காங்க. நான் வந்து கண்டிப்பாக 7.5 கொடுப்பேன், 7.5 வரையும் கொடுப்பேன். நல்லாவே இருந்துச்சு, அந்த படத்துக்கு 8 கூட கொடுக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.